இந்த ஈஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுவங்களுக்கும் என் பணிவான நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் எடையை குறைப்பதற்கு எளிமையான ஒரு வழி, அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வழிமுறையை நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் கண்டிப்பாக பின்பற்றியே ஆக வேண்டும், சரியா? ஸோ அதனால தான் வேறு வேறு டைப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வேறு வேறு விதமான ஒரு விஷயத்தை நான் வந்து பதிவு செய்கிறேன். ஏன்னா என்னோடய சேனலில் வெயிட் லாஸ்க்காக அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு காத்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, அதை உணர முடியுது. ஸோ உங்களுக்காகத்தான் பிரத்யேகமாக நான் போடுறேன். ஸோ முழுசாக இதை வீடியோவை கேளுங்க. நம்பர் ஒன், அஞ்சே டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன், எல்லாம் எளிமையான டிப்ஸ் தான், ஓகேவா? திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா தான் இது பழக்கத்தை கொண்டு வருவீங்க. பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 1 மந்த் கழித்து நீங்களே நீங்கள் வந்து ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க. சரி, நம்பர் ஒன் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஒன் என்னென்னா, ஒழுங்கான இடைவேளைகளில் குறைந்த அளவில் சாப்பிட பழகணும் முதல்ல, ஓகே? அதாவது பசிக்கு சாப்பிட்ணும், அதே டைமில் பசி இல்லைனா சாப்பிடவே கூடாது, டைமிங் கரெக்டாக கீப் அப் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. முக்கியமாக பட்டினி கிடக்கவே கூடாது, விரதம் இருந்து இல்லாட்டி பட்டினி கிடந்து உடம்ப குறைக்கிறது சத்தியமாக அது வந்துட்டு ஒரு வகையிலையும் உங்களுக்கு உபயோகப்படாது. அப்புறம் வந்துட்டு முக்கியமாக காலையில் உணவை நீங்கள் தவிர்க்கவே கூடாது, அதிகமாக பசி அடித்து அடுத்த வேலை ரொம்ப ஒரு பிடி பிடிக்க நேரிடும். ஸோ அதனால் அதுவும் இர்ரெகுலர் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் அறவே செய்யக்கூடாது. ஸோ இதுதான் முதல் பாயிண்ட்டு, ஒழுங்கான இடைவெளியில் குறைந்த அளவில் பசி எடுக்கும் பொழுது சாப்பிடுங்க, பட்டினி கிடக்காதீங்க, காலை உணவை தவிர்க்காமல் சாப்பிடுங்க, ஓகே? ரெண்டாவது வழிமுறை என்னென்னா, தினமும் நடைப்பயிற்சி செய்யுங்கள், டைவ் செய்து வாக்கிங் போங்க. நீங்கள் உடற்பயிற்சி செய்யலனாலும் பரவாயில்ல, நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சியை விட நடைப்பயிற்சி மிகவும் சிறந்ததும் கூட, ஓகேவா? மூணாவது, தின்பண்டங்கள் சாப்பிடுவீங்க இல்லையா, தின்பண்டங்கள் சாப்பிட்றதுக்கான பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை தவிர்த்துட்டு மூன்று வகையான பழங்கள் சாப்பிடுங்க தினமும். அதில் வந்துட்டு சாத்துக்குடியில் வந்துட்டு சிட்ரஸ் இருக்குது, ஸோ சாத்துக்குடி ஆரஞ்சை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் நாலாவது, அவரைக்காய், கொத்தவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவரு, அப்புறம் முருங்கைக்காய், அப்புறம் சவுச்சவ், பீர்க்கங்காய், புடலங்காய், சுரக்காய், அப்புறம் வந்து அத்திக்காய், பரங்கிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, பூசணிக்காய், வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகளை ஏதேனும் ஒன்று தினமும் உங்கள் உணவில் ஒரு 400 கிராம் ஆச்சு, அதாவது ஒரு கப்பு நீங்கள் சேர்த்து சாப்பிட்டே ஆகணும். தயவு செய்து உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இந்த வாயு ஐட்டத்தை தயவு செய்து தவிர்த்துடுங்க. இது நாலாவது பாயிண்ட்டு. ஓகே, அஞ்சாவது பாயிண்ட்டு, கடைசி பாயிண்ட் என்னென்னா, வாரத்தில் 3 நாட்கள் ஆகுது பயிர் வகைகளை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். உதாரணத்துக்கு கீரை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் அந்த கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா சுண்டக்கடலை, அது கொண்டக்கடலை, அப்புறம் வந்துட்டு கொள்ளுப்பயிறு, அந்த மாதிரி பயிர் வகைகளை கண்டிப்பாக சேர்க்கணும். அதோட நார்ச்சத்து வந்துட்டு சேர்த்துக்கணும், அதாவது எப்படின்னா கைக்குத்தல் அரிசி, கைக்குத்தல் அவல், அப்புறம் முழு கோதுமை, கோதுமை ரவை, கேழ்வரகு, கம்பு, இந்த மாதிரியான தானியங்களை அடிக்கடி உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும். இதை நீங்கள் வந்துட்டு 1 மாதம் கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மாதம் கழித்து உங்கள் உடம்போட சேஞ்ச் ஓவரை கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது அனைத்துக்கும் நேரம் காலம் மிகவும் அவசியம். ஸோ கண்ட நேரத்தில் சாப்பிடக்கூடாது, டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்நாள் வேலைக்கு ஏற்ற மாதிரி. அதே போல் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது, சரிங்களா? கண்டிப்பாக இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.